14,649 கேமராக்கள் இந்த சென்னை அண்ணாநகர் மாவட்டம் 12 காவல் நிலையங்களை உள்ளடக்கிய அண்ணாநகர் மாவட்ட எல்லைக்குள் 14,649 கேமராக்கள் துவைக்கப்பட்டு செயல்பாட்டில் இன்று வந்திருக்கின்றது. நான் 28/6/2018 அன்று இதே இடத்தில் உங்களிடம் பொதுமக்களிடம் ஒரு அப்பீல் கொடுக்க வேண்டும் என்று வந்து பேசினோம். நாங்கள் இந்த சிசிடிவி கேமரா பொறுத்தறது தான் சென்னையினோட பாதுகாப்பை பல மடங்கு அதிகப்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் நல்ல ஒரு திட்டம் என்பதை நாங்கள் எல்லோரும் ஆலோசித்து அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் செயல்படுத்துவோம். ஒவ்வொருவரிடம் ஒரு வீட்டில் அவங்களே கேமரா மாட்டணும், கடையில் அவங்களே கேமரா மாட்டணும், ரோடை பார்த்து மாட்டணும், அலுவலகங்கள் அதே மாதிரி இருக்கணும், பொது இடங்களில் யாருக்கு எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு அவங்களுடைய உதவியை வாங்கி செய்யணும் அப்படின்னெல்லாம் வந்து ஒரு முடிவெடுத்து முதல் முறையாக முதல் பொதுமக்களிடம் பேசின முதல் இடம் இந்த இடத்துல தான். அன்றைக்கி நான் பேசும்போது கடைசியாக நான் சொன்ன பாயிண்ட், இன்றைக்கி அதை பார்க்கும்போது சென்னை மாநகரம் முழுவதும் சிசிடிவி இல்லாத பகுதிகளே இல்லை என்ற அளவுக்கு நம்மால் மாற்றிக்காட்ட முடியும், அதை மாற்றிக்காட்டப் போகிறோம் என்று அன்றைக்கி நான் எல்லார்கிட்டையும் சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் காவல்துறை அதிகாரிகள் எல்லா மட்டத்திலையும் காவல், குறிப்பாக காவலர்கள், அவர்களுக்கு வழி நடத்தி உதவி ஆய்வாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆணையாளர்கள், அதுக்கப்புறம் துணை ஆணையர், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற துணை ஆணையர், அப்புறம் அந்த ஜோன் இணை ஆணையாளர், அப்புறம் அந்த டிவிஷன் கூடுதல் ஆணையாளர், எல்லாரும் கான்ஸ்டபுள் முதல் கொண்டு அடிஷனல் கமிஷனர் வரைக்கும் ஃபீல்டில் இறங்கி எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி பண்ணி ஒவ்வொரு பொதுமக்களிடையும் போய் இந்த மாதிரி இதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அப்புறம் வந்து இது அதனுடைய அவசியத்தை சொல்லி இந்த மாதிரி வைக்க வச்சாங்க. இந்த இன்றைக்கி சொல்ல முடியும், இன்றைக்கி அண்ணாநகர் மாவட்டத்தில் டாக்டர் சுதாகர் அவருடைய தலைமையில் சென்னையிலேயே மிக அதிக அளவில் சிசிடிவி கேமராஸ் பொருத்தியிருக்காங்க. இந்த 12 மிக அதிக அளவில் சிசிடிவி பொருத்தப்பட்ட ஒரு மாவட்டமாக டாக்டர் சுதாகர் இதை சாதித்து காட்டியிருக்கிறார். இதற்கு பின்னால் அவருடைய மற்றும் அவருடைய குழுவினருடைய உழைப்பு இருக்கிறது. ஒவ்வொரு கான்ஸ்டபுள் முதல் கொண்டு டெப்டி கமிஷனர் வரைக்கும் தொடர்ந்து இதை செஞ்சு உழைப்பு இருக்கிறது. அண்ணாநகரை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து குற்றங்கள் ஒவ்வொரு சென்னையில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இங்கே அண்ணாநகரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, நல்ல வசதி படைத்தவர்கள் இருக்கும் பகுதி, நல்ல வணிக வளாகங்கள் இருக்கும் பகுதி, இங்கே அப்புறம் இது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வளர்ந்து வரும் பகுதியாக எக்ஸ்டெண்டட் ஏரியாஸாக இருக்கிற பகுதி. இங்கே வந்து ஒரு காலத்தில் ஒரு நிலைமை இருந்தது, இன்றைக்கி எத்தனை செயின் ஸ்னாச்சிங் நடந்தது, இல்லை இந்த வாரத்தில் எத்தனை ஹவுஸ் பிரேக்கிங் நடந்தது இப்படின்னு ஒரு நாங்கள்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரு காலம். அண்ணாநகர் இந்த பகுதி அப்படின்னாலே குற்றங்கள் நிறைந்த பகுதி, அதாவது ஆதாய குற்றங்கள் நிறைந்த பகுதி அப்படிங்கிற மாதிரியான அருவாள் வெட்டு அந்த மாதிரி ரவுடிசம் அந்த மாதிரி கிடையாது, ஆனால் திருட்டு, செயின் ஸ்னாச்சிங், மொபைல் ஸ்னாச்சிங், ஆஃப்லைட் இந்த மாதிரி நிறையா இருந்த பகுதி. அந்த பகுதியில் வந்து இந்த குற்றத்தை குறைப்பதற்கு மிக பெரிய அளவில் விளைவாக குற்றங்கள் பெருமளவில் குறைந்திருக்கின்றன. இப்போ அந்த அதுக்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்ககிட்ட பகிர் போன வருஷம் ஜூன் மாதம் இதை ஆரம்பித்தோம். அப்புறம் பொதுமக்களோட விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. அதனோட ரிசல்ட்டை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2017 நவம்பர் மாதம் மொத்தம் செயின் ஸ்னாச்சிங் அண்ட் பர்க்லரி இதனோட நம்பர் வந்து 20 செயின் ஸ்னாச்சிங் இல்லை 11 நடந்தது, அதில் 9 கண்டுபிடிக்கப்பட்டது, 11 நடந்தது. அதே இதில் 2018 ஒரு வருஷம் கழித்து 11 6 தான் நடந்திருக்கு, அந்த மாதம் முழுசும் 6 தான் நடந்திருக்கு.
ரெண்டாவது டிசம்பர் 2017 28 சம்பவங்கள் நடந்திருக்கு. டிசம்பர் 2018 4 சம்பவம் தான் நடந்தது. 2017 டிசம்பரில் 28 சம்பவங்கள், 2018 டிசம்பரில் 4 சம்பவம் தான். ஜனவரி 2018 20 சம்பவங்கள், அதே ஜனவரி 2017 ஜனவரியில் 18 ஜனவரியில் 20 சம்பவங்கள், 2019 போன மாதம் ஜனவரியில் 6 சம்பவங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இதில் வந்து ஒரு மோர் தென் 60-70% இதில் வந்து சம்பவங்கள் குறைந்திருக்கு. இது வந்து டைரக்ட்லி இது வந்து இதோட சிசிடிவி கேமரா பொருத்தின விளைவு அப்படிங்கிறத நம்மளை கரெக்டாக எடுத்துக்கலாம். அதுனால் அந்த காரணம் என்ன ஒரு மாற்றம் ஆகிருக்கு அப்படின்னா, இது ஒன்று தான் அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு நண்பர் சொன்னார், ஒரு சம்பவம் நடந்தால் 20 பேர் ஸ்டேஷனில் கொண்டு வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ 2 பேர் தான் விசாரிக்கிறாங்க. இப்போ சிசிடிவினால் அது ஒரு முக்கியமான அட்வான்டேஜாக வருது. அக்யூரசி, யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியுது. யார் செஞ்சாங்கங்கிறத உடனடியாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதிகபட்சம் ஒரு நாளில் கண்டுபிடிச்சிடலாம். யார் செஞ்சாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறதுனால உடனடியாக அவங்கள பிடிக்கவும் முடியுது. ஸ்பீட் வித் யூ ஆர் ஏபிள் டு கேட்ச். இதனால் என்ன அட்வான்டேஜ் வருது, அவங்க போய் மற்ற குற்றங்கள் செய்கிறது வந்து தடுக்கப்படுது. இது உடனடியாக அவங்கள பிடிக்கிறதன் மூலமாக அந்த பொருள் உடனடியாக கிடைக்கும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம அவனை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு பொருள் முழுமையாக நமக்கு வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த 20 பேரை ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு சம்பவம் நடக்குது, இந்த சந்தேகத்தின் பேரில் வந்து பிடிச்சி விசாரிக்கும் போது 20 பேருக்கும் கஷ்டம். உண்மையாக ஒரு ஜஸ்ட் ஒரு சந்தேகத்தின் பேரில் பல நிரபராதிகளை வந்து கூப்பிட்டு அவங்கள சந்தேகப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே நேரத்தில் 20 பேரை விசாரிக்க வேண்டிய அளவுக்கு நமக்கு கஷ்டம். 2 பேரும் 20 பேரை புரிச்சு வர்றதும் கஷ்டம், அவங்கள விசாரிக்கிறது கஷ்டம், அதை குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறதும் கஷ்டம். அந்த வகையில் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படுறது எளிதாக இருக்கிறது, காவல்துறையினுடைய பணியும் எளிதாக இருக்கிறது. அதன் மூலமாக மக்களுக்கு நாம் செய்யும் பணியின் தரம் இன்னும் நிறையா பேருக்கு உதவி செய்யலாம், நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம், நிறையா பேருக்கு ஒரு நல்ல நிறையா விஷயங்களை போலீஸ் தலையிடலாம். அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்த சிசிடிவி உதவி இருக்கிறது. அந்த ஸ்பீடு, அந்த அக்யூரசி, இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்களில் வந்து நல்ல உதவியான ஒரு விஷயமாக இருக்குது. எங்களுடைய காவல் பணி மிகவும் எளிதாக இருக்குது. நம்ம நிறையா டெக்னாலஜி இப்போ பயன்படுத்த வேண்டிய டெக்னாலஜியாக இன்னொரு நண்பர் சொன்னார், எல்லாம் புதுசு புதுசாக டெக்னாலஜி யூஸ் பண்ணி திருடலாம் அப்படின்னு சொல்லி, நம்ம அதே வேகத்தில் அதை கண்டுபிடிக்கிறதும் நம்ம டெக்னாலஜியை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், டிஜி காப் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆப் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு டேட்டா பேஸ், தொலைந்து போன இல்லை திருடப்பட்ட மொபைல் ஃபோன்ஸ் டேட்டா பேஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்டு ஃபோன் வாங்கினோம்னா அந்த டேட்டா பேஸில் போய் அந்த ஐஎம்இஐ நம்பரை போட்டிங்கன்னா அது அந்த தொலைஞ்சு போனதா திருடினதா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தொலைஞ்சு போச்சு திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்பில் போய் நீங்கள் அந்த உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் அந்த இதில் அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா வேறு எங்கேயாவது விற்க முயற்சி பண்ணும்போது யாராவது வாங்கும்போது அதை அவங்க பார்க்கும்போது இது திருடப்பட்டது அதை தொலைஞ்சு போன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு தெரியும். அந்த வகையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து நிறையா இந்த குற்றத்தடுப்பு குற்றங்கள் கண்டுபிடிக்கும் ஒரு பணியில் வெற்றிகரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஒரு இங்கெல்லாம் இந்த மாதிரி அந்த கேம்பெயின் பொதுமக்களுடைய விழிப்புணர்வு பிரச்சாரம் இந்த இடத்துல தான் ஆரம்பித்தோம். இந்த இடத்துல சென்னையிலேயே மிக அதிக அளவில் நம்ம அந்த கேமரா டாக்டர் சுதாகர் தலைமையில் இருக்கிற டீம் போட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் தினகரன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பொதுமக்கள் திட்டம், எந்த ஒரு காவல் பணியும் பொதுமக்களின் உதவி இல்லாமல் பொதுமக்களின் ஆதரவு இல்லாமல் காவல் பணி நடைபெற முடியாது. அந்த வகையில் இந்த திட்டத்திற்கு பொதுமக்களுடைய பேராதரவு மிக அதிக அளவில் கிடைச்சதுனால தான் இதை இது பண்ண முடிஞ்சது. இந்த அளவுக்கு வெற்றிகரமாக அதை நல்லபடியாக செயல்படுத்த முடிஞ்சது. நான் இப்போ ஆணித்தரமாக சொல்ல முடியும், எந்த பகுதியிலையும் இப்போ வந்து ஒரு 70-80% குறைவான சிசிடிவி கவரேஜ் உள்ள ஏரியா சென்னையிலே இல்லை. மிக விரைவில் எங்களுடைய இலக்கான அந்த
ஒரு ஒவ்வொரு 50 மீட்டருக்கும் ஒரு சிசிடிவி இருக்க வேண்டும் அப்படிங்கிற எங்களுடைய இலக்கு விரைவில் பூர்த்தி செய்யப்பட்டுவிடும். அந்த வகையில் நிறையா இது லாண்ட் ஆர்டர் தனியாக ஆஃபீஸர் தனியாக பண்ணுறாங்க, டிராஃபிக் ஆஃபீஸர் தனியாக பண்ணுறாங்க, ஒவ்வொரு காவலர் முதல் கொண்டு அதற்கு மேல் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரியும் இதை தங்களுடைய திட்டம்